ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு ஓல்டு இஸ் கோல்டு செக்ஷனில் பார்க்க போகிற படம் 1988 ரிலீஸ் ஆன தமிழ் படம். படித்து முடிச்சுட்டு வேலை தேடி அலைகிற இளைஞர்களோட அவமானம் வேதனைகளை மூலதனமாக வச்சுக்கிட்டு அவங்கள யூஸ் அண்ட் த்ரோவாக உபயோகித்து தூக்கி எறிகிற அரசியல் அவலத்தை ஆக்ரோஷத்தோடு சொன்ன படம் தான் சத்யா. இந்த படத்தை தான் நம்ம இன்னைக்கு ஓல்டு இஸ் கோல்டு செக்ஷனில் பார்க்க போகிறோம். சத்யா படித்து முடிச்சுட்டு வேலைக்காக அலைகிறான். அவனுக்கு அப்பா தங்கச்சிகள்லாம் இருக்காங்க, ஆனால் அம்மா இல்லை. சித்தி இருக்காங்க. சித்தியோட மாற்றாந்தாய் மனப்பான்மையும் சத்யாவோட வேலையில்லாத நிலையும் சேர்ந்துக்கிட்டு சத்யாவை ரொம்பவே காயப்படுத்துது. சத்யாவுக்கு இருக்க ஒரே ஆறுதல் ஃப்ரெண்ட்ஸ் கேரம் போர்டு விளையாட்டு தான். இயல்பாகவே சமூகத்து மீது சத்யாவுக்கு அக்கறை உண்டு. சுற்றி நடக்கிற அத்துமீறல்களை ஆவேசத்தை சத்யாவுக்கு உண்டு பண்ணுது. இளங்கன்று பயம் அறியாதுங்கிறது போல் தெருவில் நடக்கிற ரவுடிகளோட அடாவளித்தனத்தை கண்டு சத்யா ரொம்பவே பொங்குறான். எல்லாரையும் அடித்து தோச்செடுக்கணும்னு துடிக்கிறான். இந்த ரவுடி கூட்டத்துக்கு ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு இன்னொரு தலைவன், ரெண்டு கூட்டமும் சேர்ந்துக்கிட்டு தேச விரோத செயலெலாம் நிறையாவே செய்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஊர் எம்எல்ஏ ஆதரவு வேறு. இதை எல்லாத்தையும் கண்காணிச்சிட்ருக்காரு இன்னொருத்தவர். அவர் அதே கட்சியை சேர்ந்த இன்னொரு முக்கிய பிரமுகர். ரவுடி கூட்டத்தோட மோதுகிற சத்யா மேலே ரவுடிகளோட தலைவனுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தை சத்யாவோட தங்கச்சி மேலே காட்டுறான். சத்யா அடுத்த போராட்டத்துக்குள்ளே இறங்குறான். இன்னொரு தலைவனுக்கு கோபம் வருது, அவங்களையும் எதிர்க்கிறான். சத்யாவோட நண்பன் தெருவுக்கு நடுவில் கொல்லப்படுறான். அதை பார்த்தவங்க பல நூறு பேர், ஆனால் யாரும் சாட்சிக்கு வரலை. இதனால் சத்யாவோட கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. சத்யாவை ஏற்கனவே பிடிக்காத சித்தி இவன் செய்கிற சண்டையும் அம்பையும் பார்த்து இன்னுமே பிடிக்காமல் போய் வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. வீடு இல்லாமல் தவிக்கிற சத்யாவுக்கு அந்த அரசியல் பிரமுகர் அடைக்கலம் கொடுக்குறாரு. சத்யாவுக்கு பணம், போக்குவரத்து, காரு எல்லாமே கொடுக்குறாரு. சத்யா மாதிரி உண்மையாக உண்டாங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி குளிப்பாட்டுறாரு. இந்த நிலையில் தேர்தல் நெருங்கிறதுனால அந்த எம்எல்ஏ செய்கிற அட்டூழியங்கள் எல்லாம் ஊழல் ரகசியமாக இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தால் நம் தலைவருக்கு வந்து சீட்டு கிடைக்கும்னு சத்யா கிட்ட தூபம் போடுறாரு. இதை வச்சு இதனால் சத்யா அந்த ஆவணங்கள் எல்லாம் திரட்டி அந்த அரசியல் பிரமுகர்கிட்ட கொடுக்குறான். பத்திரிகையில் கொடுத்து அந்த எம்எல்ஏவை அம்பலப்படுத்துவார் அந்த அரசியல் பிரமுகர்னு சத்யா நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு அதிர்ச்சி தான் காத்திருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பேரம் பேசுகிறாங்க. அரசியல் பிரமுகர் எனக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு, அப்போ இந்த ரகசியங்கள்லாம் வெளியிட மாட்டேன்னு அந்த எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசுகிறான். இதனால் சத்யா ரொம்பவே மனம் உடைஞ்சிடுறாரு. இதுக்கு நடுவே கேரளத்திலேருந்து தமிழை வந்து வேலை பார்க்குற பெண்ணோட சத்யாவுக்கு காதல் வருது. ஆனால் சத்யா ஏதோ தப்பு செய்கிறான்னு உணர்ந்து சத்யாவை புறக்கணிக்கிறாங்க காதலி. ஒரு பக்கம் வீடு ஒதுக்கிருச்சு, மறுபக்கம் காதலியும் நம்ப மறுக்கிறா. முக்கிய அரசியல்வாதியும் தன்னை ரொம்பவே ஏமாத்திட்டாரு. இயலாமையால் புழுங்கி ரௌத்திரத்தோட அரசியல் முதலைகளை சத்யா எதிர்க்கிறான். ஒரு கட்டத்தில் அவனை அடித்து தூக்கி போடுறாங்க. இதனால் அப்பாவும் ஏற்கிறார், சித்தியும் மனம் மாறுகிறார். இந்த முறை சத்யா எடுக்கிற போராட்டத்து யுத்தத்துக்கும் அப்பா பெஸ்ட் ஆஃப் லக் சொல்ல காதலியும் இணைஞ்சு வாழ்த்த அந்த அரசியல் பச்சோந்திகளை சத்யா என்ன செய்கிறான். இதுதான் சத்யாவோட கதை. மொட்டை தலையில் லேசாக வளர்ந்த முடி, கன்னத்தில் தாடி, கழுத்தில் கயிறு, அரக்கை சட்டையோட இன்னும் மடித்து விட்டு ஆர்ம்ஸ் தெரிகிறபடி உடல்வாகு, வெளுத்து போன ஜீன்ஸ் பேண்டு, சாதாரண செருப்பு, கையில் காப்புன்னு 80களோட இறுதியில் இளைஞர்களோட ஒரு புது அடையாளமாக சத்யா கமல் திகழ்ந்தார்னு சொல்லலாம். இந்த படம் வந்த பிறகு காப்பு போட்டுக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு நிறைய இளைஞர்கள் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். நடிகர் ஜெயபிரகாஷ், நாசர், ராஜேஷ், கிட்டி, ஜனகராஜ், கவியூர் பொன்னம்மா, வடிவுக்கரசி, டிகேஎஸ் நடராஜன் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. கமலுக்கு ஜோடியாக அமலா. இருவருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. நடிப்புலையும் ரெண்டு பேரும் ஜொலிச்சாங்கன்னு சொல்லலாம். கமலோட ஆஸ்தான ஸ்டன் மாஸ்டர் விக்ரம் தர்மா தான் இந்த படத்துக்கும் மாஸ்டர். விக்ரம் படத்தில் தனிச்ச அடையாளமாக காணப்பட்ட ஸ்டன்ஸ்னால தான் தர்மா விக்ரம் தர்மானாரு. ஆனால் சத்யா படம் தான் அவர் ஸ்டன் மாஸ்டர் அறிமுகமான முதல் படம். படத்தோட கதை வலுவானது என்றால் ஒவ்வொரு சண்டை காட்சியும் அப்படி யதார்த்தமாக இருக்கும். கொட்டும் மலை, தியேட்டரில் இருந்து பஜார் வீதிக்குள் குடையுடன் வருகிற கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நடுவே நடக்கிற கொலை, நடக்கிறவும் இடம் பஜாரில் போலீஸ் ஸ்டேஷனோட வாசல், அந்த ரவுடி கூட்டத்தை பார்த்துட்டு அடிக்கிறதுக்காக செங்கல் எடுப்பார் கமல். அப்போது சைக்கிள் கேரியரில் உருட்டுக்கட்டையோட யாரோ போவார். அதுலேருந்து கட்டையை உருவி ரவுடிகளை கமல் பந்தாடுவார்.
அந்த பகுதி மக்களுக்கு ஷூட்டிங்கிறதே தெரியாமல் எடுக்கப்பட்ட சீன் இது. மாடியில் இருந்தும் காருக்குள்ளேருந்தும் லாரிக்குள்ளேருந்தும் கேமரா வச்சுக்கிட்டு எடுத்த காட்சிகளை இப்போ பார்த்தாலும் ஒரு தெரு சண்டை எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்கிறது நல்லாவே காட்டியிருப்பாங்க. சண்டை காட்சியில் அடி வாங்குகிற சத்தம் தமிழ் சினிமாவில் அதுவரை பார்த்திராத ஒளி செருப்பு மாயங்கள் செய்த யதார்த்த சத்தம். இந்தியில் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளருங்கிற பெயர் எடுத்த எஸ் எம் அன்வர் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருப்பார். இந்த படத்தோட வீடு மாடி செட்டப் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி பாட்சா படத்துலேயும் வடிவமைச்சிருப்பார் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. கமலஹாசனும் தன்னுடைய குருவாக பாவிக்கிற அனந்த் தான் இந்த படத்துக்கு திரைக்கதை பங்களிப்பை கமலோட சேர்ந்து செஞ்சுருப்பார். 1987 மணிரத்னத்தோடு இணைஞ்சு கமல் நடித்து ரிலீஸ் ஆன படம் நாயகன். இந்த படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் மௌனமொழி படமாக சீனிவாசராவ் இயக்கத்தில் அமலாவோட நடித்த படம் பேசும் படம் ரிலீஸ் ஆனிச்சு. இதையடுத்து 1988 ஜனவரி 29 சத்யா ரிலீஸ் ஆனிச்சு. 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆரோட மரணம் நிகழ்ந்தது. இதை அடுத்து வெளியான கமலோட இந்த படத்தை எம்ஜிஆருக்கு சமர்ப்பணம்னு சொல்லி டைட்டிலில் எம்ஜிஆர் புகைப்படத்தை காட்டி கமல் பதிவிட்டிருப்பார். இந்த படத்தில் வர ஒவ்வொரு காட்சியிலும் பிஜிஎம்மின் ராஜா இளையராஜாங்கிறத இசைஞானி இளையராஜா நிரூபிச்சுக்கிட்டே இருப்பார். பாடல்கள்லையும் அப்படி தான். இந்த படத்துக்காக லதா மங்கேஷ்கர் எஸ்பிபியும் பாடிய வலையோசை கலகலனுங்கிற பாடல் இன்றைக்கும் எங்கே கேட்டாலும் அந்த 4 நின்று கேட்டுக்கிட்டு தான் நகர்வோம் அப்படியும் சில பேர் இருக்காங்க. அதிலும் அந்த படத்தோட ஆரம்பத்தில் புல்லாங்குழலோட ஜாலத்தை இளையராஜா விவரிக்க புல்லாங்குழல் கலைஞரான நெப்போலியன்கிற அருண்மொழி அதை வாசித்து காட்ட அந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணியவங்க லட்சக்கணக்காக இருக்காங்க. வலையோசை பாடலும் பாடல் படமாக்கப்பட்ட விதமும் இப்பையும் கவிதை மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். கமலின் சத்யா ஏற்படுத்திய தாக்கம் தமிழ் ரசிகர்கள்ட்ட மிக மிக அதிகம். அது மட்டுமா, திரையுலகில் இருக்க இன்றைக்கும் இருக்கிற பல பிரமுகர்களை அன்றைக்கே அசைத்து பார்த்தது சத்யா. டைரக்டர் கௌதம் மேனன் கையில் இருக்க காப்பு சத்யா படத்தை பார்த்து அவர் போட்டுக்கிட்ட காப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அவரோட படங்களில் வர ஹீரோஸுக்கும் அவர் காப்பு போட்டுக்கிட்டுருவார். இதற்கெல்லாம் காரணம் சத்யாதான்னு சொல்லிட்டு அவர் நிறைய ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்காரு. அவர் கமலோட தீவிர ரசிகன் கூட சொல்லியிருக்காரு. பல பேட்டிகள்லேயும் இதை சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கமலோட தயாரிப்பில் கமலை வச்சு விக்ரம்னு எடுத்த லோகேஷ் கனகராஜும் சத்யா படத்தையும் அந்த படத்தில் உள்ள காட்சிகளையும் நிறைய இடங்களில் சில்லாச்சு பிரமிப்போட சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதோட இன்ஸ்பிரேஷனாக சில சீன்ஸை மாஸ்டரில் கூட வச்சுருப்பார். இந்த அளவுக்கு திரையுலகில் இருப்பவங்களை அசைச்சு ஈர்த்து மதிப்பை ஏற்படுத்தின படம் சத்யா. படம் வெளியாகி 35 ஆச்சு. மொட்டைத்தலையும் தாடியும் கையில் காப்போடு வந்து அமலாவோட பஸ் படிக்கட்டில் வலையோசை கலகலவன பாடியும் அரசியலை சாடியுமா எடுத்த சத்யாவை இன்னும் ரசிகர்கள் மறக்கலைங்கிறதே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.